Hello friends, இன்னிக்கான வீடியோவில் நாம் ஒரு அனலாக் 5.1 ஆம்பிளிஃபையர் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய நண்பர்கள் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. அதேமாரி நம்ம போடுற வீடியோக்கள், நம்ம போடுற ஆம்பிளிஃபையர்கள் ஏதாவது தேவைப்பட்டால் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதேமாரி நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த மாரி ஆம்பு வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்கும் அனலாக்கு, ரிமோட் கிட்டு, அடுத்து வண்டிகளுக்கு தேவையான செட்டு எல்லாமே வீடியோ இருக்குது, எல்லாமே நான் போட்டிருக்கேன். அதில் எது வேணும்னு நீங்கள் பார்த்துட்டு அந்த ஆம்பு வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அதனுடைய ரேட்டு கேளுங்க, டீட்டெயில்ஸ் கேளுங்க, நான் சொல்கிறேன். அதேமாரி முடிஞ்சளவு டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த இதில் வீடியோவிலேயே வந்துடும். இது வந்து நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, நம்ம பிஸியாக ஒரு ஆம்ப் பண்ணிகிட்டு இருப்போம், இல்லை ஏதாவது ஒரு வண்டியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம். நிறைய கஸ்டமர் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து கரெக்டாக வாட்ஸ்அப் பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆம்புடைய ஆம்பினுடைய ரேட்டு கேட்குறீங்க. அது வரைக்கும் ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் வந்து இன்டீரியரில் என்னென்ன வந்து நீங்கள் போட்டிருக்கீங்க, அது வந்து அதில் வந்து என்ன ஐசி யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன வாட்ஸுன்னு கண்டினியூவாக கொஸ்டின்ஸ், அது பாருன ஏதோ எக்ஸாம்பிளாக கொஸ்டின் வர மாரி லைனாக போட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதாவது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒரு ஆம்ப் வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த வீடியோவிலே எல்லா டீட்டெயில்ஸும் நான் வந்து எல்லாமே காமிக்கிறேன். என்ன போர்டு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரியான, அது வந்து எத்தனை வாட்ஸு, என்ன ஐசி, என்ன ட்ரான்ஸ்ஃபார்மர் உட்பட எல்லாமே நான் அதில் காமிக்கிறேன், எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் அந்த இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தாவே உங்களுக்கு டீட்டெயில் தெரிஞ்சிடும். இப்போ கூட நான் சொல்லிட்டுருக்கேன், நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிவிடுங்க, ஸ்கிப் பண்ணி தான் பார்ப்பீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம என்ன சொல்ல வரேன்றத முழுமையாக பாருங்கள், ஓகேங்களா? சரி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஏன்னா நான் பாட்டு கண்டினியூவாக பேச ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து எதுக்காக சொல்லுவேன்னா, எனக்கு சில நேரங்களில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, அதனால் நிறைய பேர் கால் நான் வந்து வாட்ஸ்அப் உள்ளே போய் பார்க்குறதே இல்லை. ஏன்னா சாதாரணமாக ஒரு ஆம்பு மட்டும் இல்லை, ஒரு ஸ்பீக்கர் கேட்குறவங்க கூட சரி, ஒரு எனக்கு வந்து இந்த ஸ்பீக்கர் வேணும், உங்ககிட்ட கிடைக்குமா அப்படி கேட்டால் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ஸ்பீக்கர் உங்ககிட்ட இருக்கா, இது என்ன வாட்ஸு, இது என்ன போர்டு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றின ஒரு 4-5 கேள்விகள். அது நம்ம ஃப்ரீயாக இருந்தால் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகிறோம். எல்லா டெக்னீஷியனும் யாரும் வந்து நீங்கள் கேட்குறது தப்பு இல்லை. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு சேனலில் வீடியோ போகிறோம்னா அந்த வீடியோவிலே நான் எல்லாருமே சொல்லிடுறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, தொடர்ந்து நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய அடுத்து வந்து நான் புதுசாக போர்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு, அதை பற்றின அப்டேட்லாம் நான் கொடுக்குறேன். சரி ஓகே. இந்த ஆம்பில் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இது வந்து கண்ட்ரோல் டைப்பு, ஒரு டால்பி டிடிஎஸ் சப்போர்ட்டோட, அதாவது ஹெச்டிஎம்ஐ ஆப்டிக்கல் கோஆக்சலோட இந்த ஆம்ப் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பேனல் வந்து நம்ம பேனல் தான், கஸ்டமர் கேட்ட டிசைன். இதில் பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்சு, யூஎஸ்பி சாக்கெட்டு, ட்ரிபிள் பேஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட்டு. இங்கே வந்து மிட்டு, இது மிட்டு வந்து நான் டம்மியாக தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இன்கேஸ் 7.1 கேட்டாங்கன்னா அது வந்து நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் இந்த பேனல் அடித்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு ரேகன்றது வந்து உங்களுக்கு தெரியும், சரவுண்டு. இது சப்புக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டிவிடி, ஆக்சி, யூஎஸ்பி. யூஎஸ்பின்றது நார்மல் யூஎஸ்பி போட்டு போயிடும். ஆக்சின்றது ப்ரிண்ட்டில் நம்ம இன்கேஸ் டிவியோ இல்லை செட்டாப் பாக்ஸ்லேருந்து ஸ்டீரியோ இன்புட் எடுக்குன்னா இந்த ஆக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிவிடின்றது மட்டும்தான் வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கிட்டினுடைய இன்புட்ஸு செலக்டட் ஆகிடும். இந்த டிவிடி ஆன் பண்ணிங்கன்னா போர்டு ஆன் ஆகிடும், 5.1 சுவிச்சிங் மோடும் ஆன் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பேக் சைடில் பார்த்திங்கன்னா யூஷுவல் தான் ஸ்பீக்கர் சாக்கெட்ஸு, ஃபேனு, அடுத்து இந்த கிட்டு, ஏஆர்சி ஆப்டிக்கல் யூஸ் பண்ணுறேன், அதுதான் யூஸ் பண்ணியிருப்பேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்டீரியலுக்கு போயிடுவோம். இதேமாதிரி தான் எல்லா ஆம்புவும் எல்லா வீடியோலையும் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் உங்கள் வீடியோவை வந்து முழுமையாக பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கிடச்சிடும்.
இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா 28 GHz 28 10 ஆம்ப்ஸ் ஹெவியான டிரான்ஸ்ஃபார்மர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா கஸ்டமர் வந்து நல்ல பேஸ் ரிசல்ட்டு நல்ல ஆடியோ ரிசல்ட்டு கேட்டிருந்தாங்க, அதுக்காக நான் ஹெவியாக போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா 35:10 மெட்டல் டயோடு, இது வந்து 50 வோல்ட்டு 10000 mAh ரெண்டு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து வியூ மீட்டருக்கும் இந்த முன்னாடி வர எல்இடி லைட்டுக்காக மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நீங்கள் யூஎஸ்பி போர்டுக்கு எங்கேருந்து லைன் எடுத்துக்கிங்க அப்படின்னா சொல்கிறேன் அதிகம். அடுத்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் செக்ஷன், பவர் ஆம்ப் செக்ஷன் பார்த்திங்கன்னா இது ஷான் கம்பெனியில் வந்துருக்கிற 6-channel போர்டு. இந்த போர்டு தான் புதுசாக நான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு முன்னே யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க கமெண்டில் சொல்லுங்கள். இதனுடைய ரிசல்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இது வந்து ஒரு 12-inch sub வந்து பக்காவாக லோட் பண்ணுது. இது வந்து நான் 5.1 ஃபுல் போர்டாகவே யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஒவ்வொரு சேனலுக்கும் 100 watts, சப்புக்கும் 100 watts தான், இருந்தாலும் நல்ல ரிசல்ட் இருக்குது. ஏன்னா அது நல்லா வந்து கெயின் பண்ணிக்கலாம் போர்டு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த போர்டை பற்றி லாஸ்ட் வீடியோவிலே கொஞ்சம் சொல்லியிருந்தேன். இந்த இதனுடைய ஃபுல் வீடியோ வந்து கேட்டிருந்தாங்க சில பேர், நான் வந்து போகிறேன் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இதில் வந்து ஸ்விட்சிங் ஆப்ஷன் வந்துடும், நம்ம இந்த போர்டு வந்து யூஸ் பண்ணுறதுனால ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா இதில் வந்து 5.1 நம்ம ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தா 5.1 ட்ராக்காக பிரித்து கொடுக்கும். இதில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து ஐசி யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அது எதுக்குன்னா அந்தளவுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இங்கே நிறைய பேர் கேட்டிங்க இங்கே என்ன ஒரு ஏதோ எம்சிஎல் போட்டு மூடிருக்காங்க அப்படின்னு. இங்கே வந்து ஒரு சின்ன ஐசி வரும், அதாவது வந்து சிப்புன்னுவாங்க அது. ஆக்சுவலி இதில் பார்த்திங்கன்னா ஸ்டீரியோ சவுண்டு கிடைக்கும், அதுக்காக அந்த சிப்பு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது வந்து அவங்க மறைச்சி வச்சுருக்காங்க, அது போர்டு மேனுஃபேக்சரினுடைய அவங்களே பண்ணியிருக்காங்க, அதனால் நம்ம அது எதுவும் பண்ண முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் எப்படி நம்ம கண்ட்ரோல் உயர் அடிக்கணுன்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. இந்த போர்டை வந்து 12-0-12 வந்து டுவெல் சப்ளை, அதாவது இந்த இடத்துல வந்து ஏசி வோல்டு கொடுக்கணும். இது வந்து டிசி வோல்டு 12 வோல்டு சிங்கிள் சப்ளையாக கொடுக்கலாமா அப்படின்னு சில கஸ்டமர் கேட்டாங்க, அதுக்காக நான் சொல்லிடுறேன் இது வந்து ஏசி வோல்டு கொடுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன், ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அல்ட்ரா ரிஜெக்டினுடைய 6-channel ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கும் 12-0-12 டைரெக்டாக ஏசி லைன் தான் கொடுக்கணும். ஏசினா பவர் ஏசி கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மருக்கு அடுத்து வர 12-0-12 ஏசி லைன் இங்கே கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டு, இது வந்து FT003னுடைய மினி டி கோடரு. இதில் பார்த்தீங்கன்னா 5.1 லைன் எடுத்திருக்கேன், ப்ளஸ்ஸு மைனஸ் வோல்டு. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1 amp 12 volt அடாப்டர் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் வந்து நிறைய பேர் நாய்ஸ் வருதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க, இது வந்து போர்டில் வந்து நாய்ஸ் வருதுங்க அம்மி வருதுங்க. அதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா இந்தமாரி நீங்கள் வந்து அடாப்டர் போட்டு இது லைன் கொடுங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி லைன் வந்து கரெக்டாக ஒரு எந்த போர்டு பக்கத்தில் உள்ள அடியில் விட்டு எடுக்கிறது அந்தமாரிலாம் பண்ணாதீங்க, தனியாக எடுத்துகிட்டு வாங்க. இந்தமாரி அழகாக ஒரு ஸ்லீவ் போட்டு தனியாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எந்த அம்மிங் நாய்ஸ் இருக்காது, கிளியரன்ஸாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேனுடைய லைன் வந்து நான் இங்கே தான் கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல கொடுத்துருக்கேன், இங்கே வந்து ஃபேனு கொடுத்துருக்கேன். ஓவரால் அவ்வளோதான், மற்றபடி எல்லாமே ஒயரிங்கெல்லாம் நம்ம நீட்டாக தான் பண்ணுவோம், நீட்டாக பண்ணியிருக்கேன். இதில் யூஎஸ்பி போர்டு பார்த்தீங்கன்னா சாம்கானுடைய யூஎஸ்பி போர்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். மாஸ்டர் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும், பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அட்டகாசமாக வந்திருக்கு ஆம்ப்பு. இப்போ நான் பேக் சைடில் வந்து ஏஎஸ்சி இன்புட் தான் கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், இதில் டால்பி டிடிஎஸ் எப்படி சப்போர்ட் ஆகுதுன்றது நான் காமிக்கிறேன். அடுத்து ஆடியோ டெஸ்ட்டுன்னு காமிக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி உங்களுக்கு ஒவ்வொரு சேனலாக வந்து உங்களுக்கு சவுண்டு எஃபெக்ட் எப்படி இருக்குன்றத நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆம்ப் வந்து ப்ளே ஆகிட்டுருக்கு, ஒரு சாங் வந்து ஓடிட்டுருக்கு. நான் வந்து இதை வந்து ஸ்டீரியோ சரவுண்டுன்னு சொன்னேன், அது மட்டும் இல்லை சரவுண்ட் நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு 3D எஃபெக்டில் இருக்கும். நான் சரவுண்டு மட்டும் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். அதேமாரி பேஸ் எஃபெக்ட்டு
சென்டர் இவனுடைய வாய்ஸு எல்லாமே சூப்பராக அட்டாக். அடுத்து லெஃப்ட் ரைட் வைக்கிருந்தாங்க. சென்ட்ரு அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆக்ஸ் மோடு செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு 5.1 சிக்னல் வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து டிஜிட்டல் இன்புட்ஸுக்கு போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. இது வந்து ஒரு டிடிஏ, அதாவது 5.1 ஒரிஜினல் ட்ராக் தான். இதில் பார்த்தீங்கன்னா டால்பி டிடிஎஸ், அதில் தான் வந்து லைட் ஏஜிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீடியோ இன்றைக்கி ரொம்ப நேரம் போயிடுச்சு. இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.